Hi friends, welcome to my channel. என் வீடியோ என்னுலகம் நாம் இப்போ இந்த வீடியோவில் இஞ்சி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போது இஞ்சி நான் ஒரு கப் அளவுக்கு இந்த மாதிரி தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அரைச்சிக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து அதை நீலவக்கில் கட் பண்ணியிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், தேவையான அளவு கொத்தமல்லி தூள், தாளிக்கிறதுக்கு சீரகம் ஒரு ஸ்பூனு, கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். இப்போது இந்த இஞ்சி இருக்கு இல்லைங்களா, இதை வந்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு அரைச்சி லைட்டாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது டைம் தான் நீங்கள் தண்ணி விட்டு அரைக்கணும். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, சும்மா ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கணும், இல்லைன்னா அதனுடைய ஃப்ளேவரே போயிடும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இப்படி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த இஞ்சி சாறை. உங்களுக்கு சாதம் நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி சேர்த்துக்கோங்க. நான் ரெண்டு பெரிய சைஸ் இஞ்சி எடுத்திருந்தேன், அதுக்கு எனக்கு இவ்வளோ சாறு வந்திருக்கு. நான் வந்து இதில் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு தான் தண்ணி விட்டு அரைச்சேன், அதே அந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஜூஸியாக கிடச்சிருந்துச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு, ரொம்ப தண்ணி சேர்த்திக்காதீங்க. இஞ்சியில் இருக்க தண்ணி ப்ளஸ் இந்த நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக ஆட் பண்ணணும், அவ்வளோ. இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன். நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் பார்த்திங்க அப்படின்னா கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கடுகு பொரிஞ்சதும் தாளிப்புக்கு எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, சீரகம் இது மூணையும் போட்டு வதக்கிக்கிறேன். பாருங்கள் நல்லெண்ணெய் வந்து எவ்வளோ பொங்கி வருதுன்ட்டு, ஒரிஜினல் நல்லெண்ணெய். இப்போ இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தாளிப்புக்கு பூண்டு, அந்த பச்சை மிளகாய், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இது கூடவே நல்லா வதங்கணுங்க. இப்போ நான் இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு போட்டோம் அப்படின்னா நல்லா வெங்காயமும் வதங்கும். இந்த டைமில் நான் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதிகமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ண வேண்டாங்க, ஒரு மைல்டு கலராக வரணும் அந்த இஞ்சி சாதம் வந்துட்டு. பாருங்கள் அந்த வாசம் போகிற அளவு இப்போ எவ்வளோ ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இந்த டைம் நம்ம அந்த இஞ்சி சாறு எடுத்து அதை ஊற்றிக்கலாங்க. நல்லா கலரி விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த தண்ணி பதம் நல்லா சுண்டி ஓரளவுக்கு ஒரு மாதிரி கிரேவி மாதிரி வர்ற அளவுக்கு சுண்ட வைக்கணும். இப்போ பாருங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கணும், வேக வச்சுக்கணும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு நான் ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். சாதத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கோங்க. சூடான சாதம் தாங்க இதுக்கு நம்ம பயன்படுத்தணும், அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம ஸ்கூலுக்கு, லஞ்ச் பாக்ஸுக்கு, இந்த மாதிரி வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கு நைட் டின்னருக்கு இந்த மாதிரி நம்ம இதை கொடுத்துக்கலாம், சூப்பராகவும் இருக்கும். இஞ்சினாவே ஜீரண சக்தி இதாகும், இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு இஞ்சி சாதம். இது கூட கொத்தமல்லி தழை துவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக குயிக்கான நேரத்தில் இஞ்சி சாதம் ரெடி ஆகிடும். இது மார்னிங் டிஃபனு, நைட்டு டின்னரு, மதியம் லஞ்சுக்கு கூட ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிக்கலாம். ரொம்பவும் சுவையாகவும் சத்தானதாகவும் இருக்கும். இஞ்சி வந்து இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு வந்து சைடிஷாக உருளைக்கிழங்கு பொடி மாசை, ஆம்லெட் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.